சமயத்தில் கெட்டவர்களே நல்லவர்கள் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு நல்லவர்களைப் போல் நடித்து கொண்டும் இருக்கலாம். அவர்களையெல்லாம் நம்மால் அடையாளம் காண முடியாது. அவர்கள் நம் முன்பாக புன்முறுவலோடு இதமாக பேசிவிட்டு பின்னால் சென்று புறமுதுகில் குத்துபவர்களாக இருப்பார்கள். அவர்களை நம்மால் அடையாளம் காண முடியாது. ஆனாலும் நீ அவர்களை பற்றி ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். சாய் பாபாவையே நம்பி அவர் மேல் முழு நம்பிக்கை வைத்து வணங்கி வரும் உனக்கு எப்படிப்பட்டவராலும் தீங்கு இழைக்க முடியாது. உன்னை புறமுதுகில் தாக்குபவர்களின் காரியமும் எடுபடாது. என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு. ஆகவே கலங்காதிரு. அதே சமயம் நீ எல்லோரிடமும் அன்போடு பழகு. யாரிடமும் வெறுப்பை காட்ட வேண்டாம். உனக்கு அவர் தீங்கு இழைக்கிறார் என்று தெரிந்தாலும் அவரை நீ வெறுக்க வேண்டாம். அவர் மேல் கோபம் கொள்ள வேண்டாம். அவர் உனக்கு இழைக்கும் அத்தீங்கிற்கு பிரதிபலனை உன் சாயப்பா அவரே அனுபவிக்குமாறு செய்து உன்னை உன் கர்மவினை பலன்களிலிருந்து மீட்டிடுவார். சகல வளங்களோடு வாழ வைப்பார். இது உறுதி. பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம்.